கிச்சன் குயின்ல இன்னைக்கு வர போற கிச்சன் குயினை பத்தி சொல்லணும்னா, பார்க்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க, ஆனா பல பேருக்கு ரொம்பவே வந்து பிடிக்காத ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. அதை ஸ்வீட்டுன்னு சொல்றதா சைட் டிஷ்னு சொல்றதான்ற கன்ஃபியூஷன்லேயே நான் இருக்கேன். பட் அதெல்லாம் கிளியர் ஆகணும்னா அவங்கள வந்து இன்வைட் பண்ணிடணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் லதா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சோ லதா அம்மா ரொம்ப சைலண்ட் டைப் போனீங்க. ஆமா, வீட்லயே ரொம்ப காம் டைப் தான். சோ எங்களுக்காக லதா அம்மா என்ன செய்ய போறீங்க? நெல்லிக்காய் ஜாம் செய்ய போறேன். நெல்லிக்காயில ஜாம் என்னங்க புதுசா இருக்கே? நெல்லிக்காவே சில பேர் வந்து பெருசா விரும்ப மாட்டாங்க இல்லையா? விரும்ப மாட்டாங்க. அது வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். சோ அதுல ஜாம் ஜாம் செய்ய போறேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு அது பண்ண போறேன். ஓகே. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் லதா நமக்காக நெல்லிக்காயில் ஜாம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான மக்களுக்கு நெல்லிக்காய் பிடிக்காததால் அதில் ஜாம் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் கூட சாப்பிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நெல்லிக்காய் ஜாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நெல்லிக்காய் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள். நெல்லிக்காய் ஒரு கப், பேரிச்சம்பழம் ஒரு கப், வெல்லம் தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், தேன் சிறிதளவு. நெல்லிக்காய் ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ லதாம்மா, ஃபர்ஸ்ட் பேன்ல வந்து தண்ணி விட்டுருக்கோம். எதுக்காக? இந்த வெல்லம் கரைய வைக்கணும். கொஞ்சமா வெல்ல பாகு எடுக்கிறோமா? பாகு இல்லை, கரைஞ்சா போதும். போதும். ஓகே. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லம் ஆட் பண்ணுறோம். இந்த வெல்லம் வந்து கரையணும். கரையறதுக்குள்ள இது ரெண்டும் நம்ம மிக்சில ரன் பண்ணிக்கலாம். நைஸா அரையணும்ன்றதுக்காக ஊற வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சோ நெல்லிக்காய் அண்ட் டேட்ஸ் ரெண்டத்தையும் மிக்சில போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போறோம். சோ எப்படி பேஸ்ட் மாதிரி எடுக்கணும்? பேஸ்ட் மாதிரி. ஓகே. சோ இது ரெண்டத்தையும் கிரைண்ட் பண்ணக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்றேன். லதாமா, நீங்க சொன்ன மாதிரி நெல்லிக்காவையும் டேட்ஸையும் வந்து பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அடுத்து என்னது? தேங்க் யூ. அடுத்து வெல்கம். அடுத்து கடாய் வச்சு நம்ம அதை ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நெய் விட்டுறோம். நெய் விட்டுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில நெய் விட்டுறோம். நெய் விட்டுறோம். அடுத்து அடுத்து இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லீங்களா, நெய் கரைஞ்சோனே இத போடணும். ஓகே. நெய் கரையட்டும். நீங்க என்ன சமைச்சிட்டே இருக்கீங்க, என்ன பேசவே மாட்டேங்கறீங்க? சொல்லுங்க, என்ன பேசலாம்? என்ன பேசணும் சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. லதா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எப்போ கல்யாணம் ஆச்சு? ஃபேமிலில யார் யார் இருக்காங்க? ஃபேமிலி, நான், எங்க ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நெய் விட்டோம். அதுல வந்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். நெல்லிக்காய் அண்ட் டேட்ஸ் பேஸ்ட். சோ இத நீங்க யார்ட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? இது வந்து எங்க சித்தி சொன்னாங்க. அதுல வந்து டேட்ஸ் சொல்லல அவங்க. நானா டேட்ஸ் போட்டு பண்ண, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ நம்ம பொதுவாவே மத்த ஜாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட்ல வச்சு சாப்பிடுவோம். சில குட்டீஸ் வந்து சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்க. இதையும் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். அப்படியா? ஆமா, சப்பாத்தி, தோசை, பிரெட் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த வெல்லம் ஆட் பண்றோம். ஓகே. ஸோ மற்ற ஜாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 months அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக செய்யறதால கேட்குறேன், இது எவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா இருக்கும்? 1 month நல்லா இருக்கும். 1 மாதம் வரைக்கும் இருக்கும். பரவாயில்லையே. ஸோ அடுத்து அவ்வளோதான். கொஞ்சம் ட்ரை ஆனோடனே அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ஜாம் முடிச்சுட்டோமா? ஆஃப் பண்ண அப்புறம் ஹனி ஊற்றணும். சூப்பர். ஸோ உங்களோட பொழுதுபோக்கு என்ன? போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்கிறப்போ நாங்கள் கடைக்கு போகணும். ரெண்டாவது உள்ளன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்காஃபு, மஃப்ளர், தட்டு மேல போடுற அதெல்லாம் போடுவேன். கையிலேயே பண்ணுவேன். ஆமா. அப்போ நீங்க உங்க குட்டீஸ்க்குலாம் நீங்களே பண்ணிருப்பீங்க? ஐ மீன் இப்ப பெரியவங்களா இருப்பாங்க. ஆமா, குழந்தையா இருக்கும். நீங்களே பின்னது எல்லாமே இருக்கு வீட்டுல, பின்னதெல்லாம். சூப்பருங்க. சோ இந்த ஜாமுக்கு யார் வந்து வீட்டுல ஃபேன்? எங்க பொண்ணு. உங்க பொண்ணு தான்? பொண்ணு. ஓகே. சோ அடிக்கடி அவங்க தான் அந்த ஜாமை தீத்துறாங்க வீட்டுல. ஆமா, டிஃபன் சாப்பிடறதுக்கு கஷ்டம். ஜாமு, பிரெட் அப்படி எதனா காலையில நினைக்கிறேன். சைலண்டா இருந்து சேட்டை பண்ணுவான். பையன் எப்படி?
அவன் என்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா இருப்பான். ரெண்டு பேருக்கும் எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஓகே பரவாயில்லையே, அமைதியான பையனும் இந்த காலத்துல இருக்கிறது கேட்க ஆச்சரியமா தான் இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, கொதி வந்துருச்சு இல்லையா, இறக்கிடலாமா? இறக்கிடலாம். நெல்லிக்காய் ஜாம் செய்முறை. ஒரு கடாயில் நெய் விட்டு வேக வைத்து அரைத்த நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் விழுது வெள்ளை கரைசல் சேர்த்து நன்கு கலந்து தேன் சேர்த்து நன்கு கிளறி இறக்கினால் சூடான சுவையான நெல்லிக்காய் ஜாம் தயார். ஓகே எல்லாமே ஓகே, லாஸ்ட்ல எதுக்கு ஹனி ஆட் பண்ணீங்க? அந்த நெல்லிக்காயுடைய தவிர்ப்பு தெரியாம இருக்கிறதுக்கோசரம் ஹனி போட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ஹனி போட்டா கொஞ்ச நாள் நீடிச்சு வரும் இல்லையா? நீடிச்சு வரும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, சோ எங்களுக்காக நெல்லிக்காயில ஜாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பா. எஸ் தேங்க் யூ. சோ வியூவர்ஸ், வாழ்க்கையில் நீங்க எத்தனையோ ஜாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனா நெல்லிக்காயில ஒரு ஜாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். எனக்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க, அதுக்காக தான் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம். வீட்டில் சமைச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் நெல்லிக்காய் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்க. நெல்லிக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லலாம் வந்து எல்லா குட்டீஸும் வந்து நெல்லிக்காய் உப்பு மாங்காலாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பழக்கமே இல்லை எனக்கு, பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காது நெல்லிக்காய், அந்த டேஸ்ட்டே வந்து ஏதோ நாக்கு விறுவிறுன்னு இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு, இல்லை நான் சாப்பிட மாட்டேன். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சிம்டமே எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நெல்லிக்காய் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் இன்னைக்கு தாங்க சாப்பிட்றேன், அதுவும் ஜாம் வகையில். தேங்க்யூ சோ மச், உங்க மூலமா நெல்லிக்காயும் எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் கண்டிப்பா ட்ரை பண்றேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எஸ் கண்டிப்பா, நிறைய பேர் சொல்லியும் என்னால எடுத்துக்க முடியாம இருந்துச்சு, ஆனா இனிமே நான் ஜாமா எடுத்துப்பேன் நினைக்கிறேன். ஓகே, சோ லதா அம்மா தேங்க்யூ சோ மச், எங்களுக்காக நெல்லிக்காயில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் சமைச்சு காட்டியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம குடும்ப தலைவிகளுக்கு, அதுவும் வீட்டுல குட்டீஸ் இருக்க அம்மாங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டீஸ என்ன சமைச்சு அசத்துறதுன்னு தெரியாம குழம்பி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுப்பாங்கரை நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி. அடுப்பாங்கரை நிகழ்ச்சிக்கு ஜெயா டிவி என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி.